சன் பிக்சர் மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை இருபத்தி முதல் திரையரங்குகளில் பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து படுகொலை சென்னையில் சிபிஐ விசாரணை வேண்டும்னு எதிர்க்கட்சிகள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த விசாரணை அளவுக்கு சார் இருக்கு முக்கியமான குற்றவாளிகளை வந்து கைது செஞ்சுட்டாங்களா காவல்துறை என்னை பொறுத்தவரை இந்த வழக்கில் வந்து தமிழக அரசுடைய விசாரணை நடவடிக்கை நான் தொழிலாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நானும் ஒரு இருபது வருஷமா இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன் அதோட எனக்கு இதில் பொறுத்தவரை சாட்டிஸ்பேக்ஷன் தான் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டதெல்லாம் யாருன்னு பாருங்க அண்ணாமலை அவர் ஆறு திராவிட் பிரச்சனை இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர் அப்போ பிஜேபியோட கூட்டத்தில் இருந்தார் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் சிபிஐ விசாரணை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் போது வேணாம்னு சொல்கிறாங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது வேணும்னு சொல்கிறாங்க சிபிஐ விசாரணை ஒரு விஷயத்தை சரியாக ஹேண்டில் பண்ண முடியலைன்னா தான் அதை கோரணும் இந்த விஷயம் சரியாக ஹேண்டில் பண்ணுறாங்க அது ஆம்சாங் சாரோட குடும்பத்துக்கே திருப்திகரமாக இருக்குது ஆம்சாங் சாரோட கட்சிக்காரவங்க யாரும் கேட்குறாங்க சிபிஐக்கு போகணுன்னு ஏன்னா சிபிஐக்கு போனால் இது வழக்கு பத்தோடு பதினொன்று இல்ல பிஜேபி தரப்புல இருந்து பிஜேபி கட்சியில ரவுடிகள் இருக்காங்க அப்படின்னு ஒரு பட்டியல் அப்படின்னு சொல்லும் போது அண்ணாமலை அவர்கள் திமுகவுல இருக்கக்கூடிய ரவுடிகளை வந்து பட்டியலிட்டுறாரு உங்களை நீங்க நீங்க ஒரே ஐபிஎஸ் ஆபிசர் நாங்க தான் படிக்காதவ நாங்க கட்சி நடத்துறோம் அரசியல் நடத்துறோம் அவர் படிக்காதவர் ஏடிஎம்கேல கட்சி நடத்துறாங்க நீங்க ஐபிஎஸ் தானே போலீஸ் தானே அஞ்சலி வரக்குள்ளே தெரியாதா சிடிஆர் எடுப்பாங்க போலீஸ் காப்பி ரெக்கார்டர் கால் ரெக்கார்டர் அது மூணு மாதம் எடுக்கலாம் ஆறு மாதம் எடுக்கலாம் அது நம்மளாலே எடுக்க முடியும் காவல்துறை உதவியோடு எடுக்க முடியும் காவல்துறை இல்லாமல் நம்மளால் எடுக்க அதை அது சிம் எந்த ப்ரூப் இருக்குதுன்னு அதை வச்சு பெரிய மேட்சிங் பண்ணுவாங்க போலீஸு அதில் ஒரு ஒரு காலாக இப்போ ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க போலீஸ் டெலிகாலிங்கிறது அஃபென்ஸுங்க என் விருப்பம் இல்லாமல் எனக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறீங்க நான் யாருன்னு தெரியுமா எனக்கு அடிக்கிறீங்கிற ஃபோனு இப்போ இந்த இந்த குரூப்புக்கெல்லாம் அடிச்சிருப்பாங்க தானே இப்போ அவங்களுக்கெல்லாம் ஃபோன் போவோம் நீ யார் நீ யாரு நீ யாரு ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் ஆர்எஸ் தமிழேந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார் சென்னையில் அதன் பிறகு பல்வேறு நடவடிக்கைகள் வந்து தமிழக அரசு காவல்துறை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு சிபிஎஸ்சி விசாரணையே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழக அரசு தரப்புல இருந்தும் சொல் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பதிலாக இருக்குது சிபிஐ விசாரணை வேண்டும்னு எதிர்க்கட்சிகள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த விசாரணை அளவுக்கு சார் போயிட்டுருக்கு முக்கியமான குற்றவாளிகளை வந்து கைது செஞ்சுட்டாங்களா காவல்துறை என்னை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கில் வந்து தமிழக அரசுடைய விசாரணை நடவடிக்கை நான் தொழிலாமல் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நானும் ஒரு இருபது வருஷமா இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன் அதோட்டு எனக்கு இதில் பொறுத்தவரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டதெல்லாம் யாருன்னு பாருங்கள் அண்ணாமலை அவர் ஆறு துறாக கோல்டு பிரச்சனை இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர் அப்போ பிஜேபியோட கூட்டத்தில் இருந்தார் இவங்கெல்லாம் அன்புமணி அவர் இப்போ பிஜேபியோட அலைன்ஸில் இருக்கார் இவங்க தான் சிபிஐ விசாரணை கேணுன்னு கேட்டாங்க முதல்ல என்ன யாருன்னு முதல்ல தெரிஞ்சேங்க அது மத்திய அரசின் குழந்தை சென்ட்ரல் தத்து குழந்தை அது சொல்கிறதே கேட்கும் இந்த ரயிலில் பணம் வந்துச்சு தெரியுமா செல்லாத பணம் ரன்னிங்கில் ட்ரில் போட்டு அடித்தாங்க தெரியுமா கேஸ் கட்டிங் போட்டு ட்ரெயின் மேலே உட்காந்துருக்கதே பெரிய விஷயம் அதில் ஒரு கேஸ் கட்டுற வச்சு அதை வெட்டி எடுத்து உள்ளே பூந்து அள்ளி எடுத்தானுங்க ஆனால் அது பூரா ஐநூறுரூவா செல்லாத பணம் சிபிஐ என்ன செஞ்சுட்டு பெனிக் ஜெயராஜ் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது கா சாத்தாங்குளம் காவல் நிலையத்தில் அடித்தே தந்தை மகன் கொலை செய்யப்பட்டார்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ன செஞ்சுட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் அமைச்சர் கே என் நேரு அவருடைய உடன்பிறந்த சகோதரர் திரு ராமஜெய மரியாதைக்குரிய ராமஜெய் அவருடைய மரணம் சிபிஐயில் இருக்குது என்ன செஞ்சிட்டு சங்கரசுப்பு வழக்கறிஞர் சீனியர் கவுன்சில் அவருடைய மகன் படுகொலை இன்ன வரைக்கும் சிபிஐ என்ன செஞ்சுட்டு சிறிதா ஐநூற்றி நாற்பது கோடி ரூபா கண்டெய்னர் பார்த்தோமா இல்லையா சிறிதா பங்களாவில் எங்கே போச்சு கண்டெய்னர் மண்ணுக்குள்ளே போயிட்டா அப்படியே இன்ன வரைக்கும் சிபிஐ என்ன செஞ்சுட்டு அதனால் சிபிஐ ஒரு பூலோக அமைப்பு தெரியாத ஒரு இடத்தில் வழக்கை நடத்த முடியாது ஏன் இவ்வளவு ஏன் போகிறீங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகளை கழித்து ராகவத்தம்மன் அதை விசாரித்த சிபிஐ அதிகாரி ரிட்டையர் ஆனது பிறகு நான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கை சரியாக விசாரிக்கல அது இவங்கெல்லாம் குற்றம் செஞ்சாங்களாங்கிறதுக்கு முழு புறப்படும் என்கிட்ட இல்லை அரசியல் தலையீடு நிறைய இருந்துச்சுன்னு சொல்கிறாரு எத்தனை வருஷம் கழிச்சு அப்போ சிபிஐயும் ஒரு அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு துறை தான் ஒரு ஏஜென்சி எப்படி என்ஐஏ என்பி என்சிபி இருக்குது அது மாதிரி அதுவும் ஒரு ஏஜென்சி தான் அதனால் அங்கே போய்ட்டா எல்லாம் சரி ஆகிடும்னு சொல்கிறது தவறு ஆ இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் சிபிஐ விசாரணை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் போது வேணாம்னு சொல்கிறாங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது வேணும்னு சொல்கிறாங்க சிபிஐ விசாரணை ஒரு விஷயத்தை சரியாக ஹேண்டில் பண்ண முடியலைன்னா தான் நான் அதை கோரணும் இந்த விஷயம் சரியாக ஹேண்டில் பண்ணுறாங்க அது ஆம்சாங் சாரோட குடும்பத்துக்கே திருப்திகரமாக இருக்குது ஆம்சாங் சாரோட கட்சிக்காரங்க யாரும் கேட்குறாங்களா சிபிஐக்கு போகணுன்னு ஏன்னா சிபிஐக்கு போனால் அது வழக்கு பத்தோடு பதினொன்று அத்தோட இது ஒன்று இது கிடப்பில் தான் கிடக்கும் அவங்க தானே கேக்குறாங்க இப்போ சிபிஐ நீதிமன்றமே சொல்லிட்டு இருக்கீங்க சிபிஐ வேணால் நீதிமன்றம் வழியா வாங்கிக்கங்கன்னு இவங்க இந்த விசாரணை திருப்திகரமாக இருக்கிறது தான் அமைதியாக இருக்காங்க இல்லாட்டி அவங்க நீதிமன்ற அவ்வளோ வக்கீல் இருக்காங்க இப்போ கட்சி தலைவராக பதவி எடுக்க அவரே சீனியர் அட்வொகேட் தான் அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றும் இல்லை இவங்க இதை அரசியலாக பார்க்குறாங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் இப்போ கிட்டத்தட்ட பதினேழு பேர் வந்து கை செய்யப்பட்டுருக்க சொல்கிறாங்க முக்கியமான குற்றவாளிகளை வந்து தேடிக்கிட்டு சொல்லுவாங்க அவர்களை பற்றி சொல்லுவாங்க அதாவது இதை பொறுத்தவரையிலையும் யார் முக்கியமான குற்றவாளி யார் முக்கியமில்லாத குற்றவாளிங்கிற கிளாரிட்டி யார்ட்டையுமே இல்லை ஏன்னா இது எதுக்காக நடந்ததுங்கிறதே இன்னும் வந்து ஒரு ஒரு கன்க்ளூஷன் வரல இப்போ குறைய என்னை இன்றைக்கி தான் மறுபடியும் கஸ்டடி எடுத்தாங்களா இன்னைக்கு புனே பாலு அருள் எல்லாரும் கஷ்டி அரியர்லாம் எடுத்தாங்க எக்மோர் கோர்ட்டில் அப்போ நீதிபதி எழுதி வாங்கிட்டு அனுப்புனார் தெரியும் தானே அதெல்லாம் யார் ஏசி சரவணன் சாரை கூப்பிட்டு இவங்க சொல்லிட்டாங்க நான் இவங்களோட போக முடியாது எங்களை சுற்றுவாங்க திருவெங்கடத்தை கொண்ட மாதிரி எங்களையும் கொண்டுடுவாங்கன்னு இவங்க சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு ஏசி சரவணன் சாரை கூப்பிட்டு போய் அஃபிடேவிட் அடிச்சுட்டு வா இவங்களெல்லாம் நான் அழிச்சிட்டு போகிறேன் அழிச்சிட்டு போனப்படியே திருப்பி கொண்டாந்து ஒப்படைப்பேன் வேலை வேலைக்கு சோறு கொடுப்பேன் சாப்பாடு சேஷனில் கொடுக்கணும் டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு எழுதி வாங்கிட்டு அனுப்பிவிட்டாங்க திருப்பி கொண்டாட்குது ஹோம் ஒர்க் பண்ணு அதோட தான் மூணு நாளுமே மெடிக்கல் செப் அழைச்சிட்டு போனாங்க திருவேங்கடம் என்கவுண்டர்லேயே வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டது உண்மையான குற்றவாளியா இல்லை வேற ஒரு திரு திருவெங்கடம் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்கள அவங்களோட குடும்ப தரப்புலேன்னு சொல்கிறாங்க நான் ஒரு வழக்கறிஞராக நான் என்கவுண்டருக்கு எதிரானவன் அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா காவல்துறை இஸ் நாட் ஏ ஜஸ்டிஸ் அவங்க வந்து நிறைய விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் காவல்துறையினர் ஆனால் நீதிபதிகளோ நீதிமன்றங்களோ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது ரெண்டும் வேறு வேறு துறை அதனால் காவல்துறை என்கவுண்ட் சீசனை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இந்த திருவேங்கடம் அந்த வீடியோ பிக்சரில் இருக்கிறதா தானே காவல்துறை வீடியோ கொடுத்துருக்காங்க எல்லா தொலைக்காட்சியும் வந்துச்சுல அன்றைக்கி அந்த ஆரோ ஆயரோ ஆரோ போட்டு காமிச்சாங்கல்ல அப்போ முதல் விட்டு இந்த திருவேங்கடம் வந்து வெட்டுறதா தான் காமிக்கிறாங்க இப்போ இன்றைக்கி அவங்க அம்மா சொல்கிறாங்க இது எங்கள் திருவேங்கடம்னு அவருமே பொன்னை ஸ்டேஷனில் அவர் மேலேயும் வழக்கு இருக்குது பொன்னைங்கிறது ஊர் புனே ஊர் பொன்னே போலீஸ் ஸ்டேஷன் அதில் அவர் மேலேயும் வழக்கு இருக்குது தானே குற்ற குற்றப்பின்னணி இருக்குது பட் இவராவராங்கிற கிளாரிட்டியாக அப்போ அந்த ஒரு இன்னொரு திருவேங்கடா யார் அப்போ அவரை கொண்டாந்து கோர்ட்டில் நீ நிப்பாட்டினா பெரிய போலி என்கவுண்டர் ஆகிடும்ல இப்போ அன்றைக்கி சிசிடிவி வெளியிடும் போதே எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த என்கவுண்டர் மறைக்கிறதுக்கு தான் இன்றைக்கு வெளியிடுறாங்க ஒரு வாரத்துக்கு பிறகு வெளியிடுறதுக்கான தேவை என்ன அப்படின்னு கேட்குறாங்களே இன்னும் கூட சிசிடிவி போலீசிட்டர் இருக்குங்க ஆம்சாங் சார் மலரான இந்த இந்த ஃப்ரேம் வரைக்கும் தான் அந்த சிசிடிவி இருக்குது அது இன்னொரு பக்கம் இருக்குல்ல அதுவும் வெளியிடுவாங்க போலீஸ் போலீஸுக்கு வந்து விசாரணைக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம ஒத்துழைக்கிறது தாங்க இப்போதைக்கு நல்ல வழி போட்டு போலீஸை போட்டு அதை செய்யறாங்க இதை செய்யால் பதவி ஏற்றுக்கிறது அருண் சார் பதவி ஏற்ற அன்னைக்கே சொல்லிட்டாரு நீ என்ன மொழியில் பேசுறியோ அதே மொழியில் நானும் பேசுவேன் அப்படின்னு அதுக்கப்புறம் நூற்றம்பது ரோடி கைது செய்யப்பட்டிருக்காங்க சென்னையில் ஏ ப்ளஸ் ரோடிலாம் சென்னை விட்டு வெளியாகிட்டாங்க வீடு வீடாக போய் சொல்ல சொல்லியிருக்காரு யார் அருண் சார் அக்யூஸ்ட் இருக்காங்கல்ல வீடு வீடாக போய் சொல்கிறாங்க வந்து வாரண்டை ரீகால் பண்ணிக்க ரீகால் பண்ணிட்டு ஒழுங்காக வாய்தாக்கு போ உங்களால் டிஸ்டர்ப் பண்ணலை அமைதியாக இருந்தால் நாங்களும் அமைதியாக இருக்கோன்னு அப்போ இதை விட எப்படி ஒரு போலீஸ் வந்து ஒரு ஒரு சட்ட ஒழுங்கு எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வர்றது சரி இந்த ஆம்ஸ்டாங் வழக்குலேயே வந்து சி சிங் ராஜாவை தேடிக்கிட்டு இருக்கோம் சம்பவ செந்திலும் ஒருத்தர் முக்கியமான குற்றவாளியாக இருப்பார் இந்த மாதிரியான உளவுத்துறை வந்து இருக்குது இருக்கு பாம்சோரணன் வந்து மறுபடியும் ஒரு ஒரு கொலை செய்யக்கூடிய பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை ஈடுபடுவாங்கன்னு சொல்கிறாங்க இந்த குற்றவாளிகள் இந்த ரவுடிகளை பற்றி சொல்லுவோம் இல்லை சம்பவம் செந்தில் எல்லாம் சம்பவ செந்தில் தாங்க சம்பவம் செந்தில் அவர் வந்து அவரோட புகைப்படம் கூட அவர் தான் இங்கே தெரியல போலீஸுமே அந்த கன்க்ளூஷனுக்கு வரல ஏன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போய் படங்குறாங்க அப்படி பார்த்தா இன்றைக்கி அவருக்கு நாற்பத்தஞ்சு வயசாவது இருக்காதா ஒரு இருபது வயசில் எடுத்த ஃபோட்டோன்னா நாற்பது வயசு தாடி இருக்கா மீசை இருக்கா முகத்தில் வேறு ஏதாவது வெட்டுக்காய இருக்கா எதுவுமே யாருக்கு தெரியல அதனால் அவர் 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 தான் ஃபைனல் டார்கெட்டாக போகிறாங்க அவர்கிட்ட சம்பவம் சிந்தியில் அவரை பிடிக்கிறது தான் இந்த சிசிக ராஜா ராஜமுந்திரி பகுதியில் இருக்கிறதா பதுங்கி இருக்கிறதா சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு காவல்துறை அங்கே விரைந்து இருக்கிறாங்க அவரை பிடிச்சி அதுக்கு பிறகு இந்த சம்பவ சந்திங்கிறவர் எங்கே இருக்கார் தமிழ்நாட்டில் இருக்காரா இல்லை வேறு ஏதாவது சிறையில் வேறு கேஸில் வேறு பேரில் இருப்பாங்க வேறு இப்போ என் பேர் தமிழ் விழுந்தன் அப்படின்னா இப்போ தான் இந்த ஆதார் கார்டு மேட்சிங்கெல்லாம் இப்போ வந்திருக்கு அதுவுமே தான் டிடிபி சென்டரில் ஃபேக்காகலாம் போட்டு தர்றாங்களே ஆதார் கார்டு எவ்வளோ இடத்துல இப்போ ஆதார் கார்டே பாதிக்கு மேலே தான் இருக்குது அந்த ஆதார் கார்டை வச்சு வேறு பேரில் நான் உள்ளே போகிறது உதாரணத்துக்கு என் பேர் என்ன சொல்லலாம் ஒரு சரவணன் இல்லை ஒரு ஏதோ ஒரு பேர் வச்சுங்க எனக்கு எக்ஸ்ஆர் ஒய் வாட் எவர் இட் இஸ் ஒரு பேரில் நான் ரிமாண்ட் ஆகிடுவேன் ஏதோ ஒரு ஜெயிலில் இருப்பேன் திருநெல்வேலியிலையோ இல்லை பாளையங்கோட்டையிலையோ இல்லை கடலூர்லையோ இல்லை திருச்சிலேயோ இல்லை கோவையிலையோ ஏதோ ஒரு மத்திய சிறைச்சையில இருப்பேன் நீங்கள் ஒரிஜினல் தமிழ் வேந்தனே தேடிக்கிட்டு இருப்பீங்க எல்லா சிறைக்கும் தமிழ் வேந்தன்னு ஒருத்தன் பேரை கொடுத்து அப்பா பேரை கொடுத்து நீங்கள் சிறைக்கு இன்டிமென்ஷன் கொடுப்பீங்க இப்படி ஒரு ஆள் இருக்கா நான் நான் வேறு பேர்ல இருக்கேன் என்னை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஜெயிலில் ஃபோட்டோ ரெக்கார்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது ப்ராப்பர் புகைப்பட ரெக்கார்டு அங்கே இல்லை அதனால் என்னை எப்படி பிடிக்க முடியும் நான் உள்ளே தானே இருப்பேன் நீங்கள் இந்த இந்த தமிழ்நாந்தேங்கிற பேரை தேடிட்டு இருப்பீங்க அப்போ புட்டு பிடிக்க முடியாது சம்பவம் சேர்ந்து இப்போ சிறையில் போய் நீங்கள் எடுக்கணும் எடுத்தால் தான் சிறையிலையும் பார்க்கணும் போலீஸ் போய் இந்த ஃபோட்டோ மேட்சிங் வச்சு இவருடைய வேறு ஏதாவது மோல்டு எடுத்திருப்பாங்க பழைய வழக்குகளில் அதை வச்சு அங்கேயும் பார்க்கணும் சிறைக்குள்ளே இருந்தால் எப்படி தெரியும் இப்போ ஃபோன் காலை வந்து ட்ரேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை பற்றி சொல்லுங்கள் நல்ல கேள்வி இது அதாவது இது நான் டே ஃபஸ்ட்டே சொன்னேன் சிடிஆர் எடுப்பாங்க போலீஸ் காப்பி ரெக்கார்டர் கால் ரெக்கார்டர் அது மூணு மாதம் எடுக்கலாம் ஆறு மாதம் எடுக்கலாம் அது நம்மளால எடுக்க முடியும் காவல்துறை உதவியோடு எடுக்க முடியும் காவல்துறை இல்லாமல் நம்மளால் எடுக்க முடியாது அதை உங்களுடைய நெட்ஒர்க்கில் ஆள் இருந்து எடுத்து கொடுத்தாங்க அந்தந்த நெட்ஒர்க்கில் இப்போ அதெல்லாம் ஃபுல்லாகவே கா காவல்துறைகிட்ட போயிட்டு அது ஒரு ஆறு மாதம் எடுத்தாக்க நீங்கள் யார் யார்கிட்ட எத்தனை எத்தனை நிமிஷம் பேசுனீங்க உங்களுக்கு எத்தனை கால் வந்துச்சு எல்லாமே இருக்குங்க அப்படியே க்ளீனாக இருக்கும் அது எந்த அட்ரஸ்லேருந்து வந்துச்சின்னு இருக்கும் அது சிம் எந்த ப்ரூஃப் இருக்குன்னு அதை வச்சு பெரிய மேட்சிங் பண்ணுவாங்க போலீஸு அதில் ஒரு ஒரு காலாக இப்போ ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க போலீஸு நீ யார் நீ யார் நீ யாருன்னு அதில் ஆயிரம் பேர் டெலிகாலிங் பேசின ஆயிரம் தான் சொல்கிறேன் இந்த டெலிகாலிங் பேசுகிற பக்கியலே கேட்குறேன் வளச்சி வளச்சி எல்லாருக்கும் அடிச்சிகிட்டு இருக்குதுங்களே டெலிகாலிங்கிறது அஃபென்ஸுங்க என் விருப்பம் இல்லாமல் எனக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறீங்க நான் யாருன்னு தெரியுமா எனக்கு அடிக்கிறீங்களே ஃபோனு இப்போ இந்த இந்த குரூப்புக்கெல்லாம் அடிச்சிருப்பாங்க தானே இப்போ அவங்களுக்கெல்லாம் ஃபோன் போவோம் நீ யார் நீ யார் நீ யாருன்னு எல்லாத்தையும் பதில் சொல்லணும் எத்தனை பேர் செல்லை அமைச்சிட்டு ஓட போகிறாங்கன்னு பாருங்கள் டெலிகாலிங் பண்ணவங்களா லோன் வேணுமா அது வேணுமா இது வேணுமா டெலிகாலிங் பண்ணது எல்லாத்தையுமே இப்போ போலீஸ் முழு கட்டுப்பாட்டுக்குள் ஆம்சாங் கொலை வழக்கு காவல்துறை கட்டுப்பாட்டு கீழே வந்துட்டு எந்த ஒரு மிஸ்ஸிங்குமே இல்லை இப்போ டெலிகாலிங் பண்ணவங்களெல்லாம் எடுப்பாங்க எல்லாத்தையும் எடுத்து அதில் கழித்து கழித்து கொண்டு வருவாங்க இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை இவன் அதில் அப்படியே கார்னர் அப்படியே கட்டசாக ஒரு ஐம்பது நம்பர் நூறு நம்பரை கொண்டாந்து நிறுத்துவாங்க இந்த வழக்கிலே வந்து எல்லா கட்சி கட்சியினரையும் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த இருக்காங்க ஆனால் தொடக்கத்திலே வந்து இருந்து என்ன சொன்னாங்கன்னா இதில் அரசியல் பின்னணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த கொலைக்கான காரணம் என்னவாக இருந்திருக்கும் சார் இந்த விசாரணை வரை என்ன போய் எந்த எந்த எதை நோக்கி போயிட்டுருக்கு இந்த வழக்கு பொறுத்தவரை இன்றைக்கு வரைக்கும் என்னோடய நாலஜிக்கு நான் விசாரித்த வரையில் அரசியல் பின்னணி இல்லை அரசியல் மடல் கிடையாது இதுக்கு பிறகு உள்ள விசாரணை எப்படி இருக்குங்கிறது நீங்கள் இன்னைக்கு சொல்கிறது முக்கிய குற்றவாளிகள்லாம் வந்த பிறகு தான் ஒரு ஐடியாலஜிக்கு வர முடியும் ஏன்னா இவர் அரசியல் குலை பண்ண வேண்டிய அவசியத்தில் இவர் இல்லை தேசிய கட்சியில் மாநிலத்தலைவராக இருந்தார் அவர் ஒன்றும் லோக்கல் பாலிட்டிஷியன் யார்ட்டி இப்போ தகராறு பண்ணிக்கிட்டு இல்லை அரசியல் குலைங்கிறது அது வேறு இதை பொறுத்தவரையிலையும் அது இல்லை ஆனால் எல்லா கட்சியினரும் இருக்காங்களா அந்த குலையிலன்னா இருக்காங்க எல்லாருக்கும் இங்கே ஒரு கட்சி இருக்குது எனக்கு ஒரு கட்சி இருக்குது உங்களுக்கு ஒரு கட்சி இருக்குது அவருக்கு ஒரு கட்சி இருக்குது அவருக்கு ஒரு கட்சி இருக்குது நான் அவர் தவறு செஞ்சுட்டேன்னா அதுக்கு என் கட்சியே அந்த தப்பு செய்ய வச்சுட்டு நீங்கள் ஒத்துப்பீங்களா நான் ஒரு பரிசல் மொழியில் ஒரு ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன் அப்போ அந்த கட்சி செஞ்சதுன்னு பொருள் எடுத்துக்க முடியுமான்னு கேட்குறேன் அந்த அர்த்தம் எடுக்க முடியாது ஏடிஎம்கில இருந்தா இருக்காங்க மலர்கொடி தோட்டம் சேகரோட மனைவி பிஜேபி இருக்காங்க அஞ்சலை அண்ணாமலை அவரோட நெருங்கிய புகைப்படம் எடுத்திருக்கிறாங்க அவங்க க எங்க கட்சியில் சேர்த்த பிறகு நான் ஒரு தப்பு செஞ்சா பரவாயில்லைங்க ஏற்கனவே அக்யூஸ்டா இருக்க எப்படிங்க ஒருத்தவங்களை கட்சியில் சேர்க்கறது ஏற்கனவே குற்றப்பின்னணி இருக்கு தனிப்பட்ட பர்சல் மோட்டிக்கோ ஒருத்தவங்க குழ கூட பண்ணியிருக்கட்டும் எந்த குற்றவுமே இல்லாதவனை கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் தான் கட்சி நடத்தணும்னா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க கட்சியில் இல்லை பிஜேபி தரப்புலேருந்து பிஜேபி கட்சியில் ரவுடிகள் இருக்காங்க அப்படின்னு ஒரு பட்டியல அப்படின்னு சொல்லும் போது அண்ணாமலை அவர்கள் திமுக இருக்கக்கூடிய ரவுடிகளை வந்து பட்டியலிடுற உங்களை நீங்கள் நீங்கள் வரையும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நாங்கள் தான் படிக்காதவன் நாங்கள் கட்சி நடத்துகிறோம் அரசியல் நடத்துகிறோம் அவர் படிக்காதவர் ஏடிஎம்கில் கட்சி நடத்துகிறாங்க நீங்கள் ஐபிஎஸ் தானே போலீஸ் தானே அஞ்சலை வரக்குள்ளே தெரியாதா கஞ்சா வழக்கு இருக்குது கந்து வட்டி வழக்கில் வாண்டடு வாரண்ட்டு பெண்டிங்கு எப்படி நீங்கள் கட்சியில் சேர்ப்பீங்க ஏங்க வந்த பிறகு நான் தப்பு செஞ்சேன்னா அது வேறேங்க நான் அவர் கொலை பண்ணியிருக்கேன்னா பரிசல் நான் அவர் கொலை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கங்க ஒரு உதாரணத்துக்கு என்னை ஒரு கட்சி சேர்த்துக்குமான சேர்த்துக்கும் அது அவனுக்கு அவனுக்குமான தனிப்பட்ட பிரச்சனை அதே நான் ஒரு சமூகத்துக்கு ஆன்டி எலமெண்ட்டாக இருக்கணும் வச்சுக்கோங்க கந்து வெட்டி கூடுறது சாராய விற்கிறது பிளாக்கில் சர கொட்டுறது கஞ்சா விற்கிறது இப்படி இருந்தால் என்னை எப்படி ஒரு கட்சி சேர்த்துக்குவோம் நான் ஆன்டி எலமெண்ட்டு சொசைட்டிக்கு எதிரானவனாக நான் இருந்தால் கட்சி சேர்த்துக்கக்கூடாது தனிப்பட்ட பிரச்சனை எனக்கு இருக்குன்னா அதை என்னோட தனிப்பட்ட பிரச்சனை அதை நான் சால்வ் பண்ணிக்கிறேன் அப்போ அஞ்சலையெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கக்கூடாது சேர்த்து பதவி கொடுத்துருக்கீங்கள சேர்த்தது பிரச்சனை இல்லை சேர்த்தது பிரச்சனை இல்லை என்ன சொல்லியிருக்கணும் எல்லா கேஸையும் முடிச்சுட்டு வாமல் பதவி தரேன்ருக்கணும் அந்த உன்னே பதவி வரக்குள்ளே பதவியோட தான் உள்ளே வர்றது அது தமிழிசை சுந்தரராஜாக்கன் அவரோட வீடியோ ஒன்று இருக்குது பாருங்க நான் லிங்கே வச்சுருக்கேன் ரொம்ப வருத்தமாக இருக்குது சமீப காலமாக பிஜேபியோட நிலமை நான் இருந்தப்பையெல்லாம் அக்யூஸ் ரேஞ்சில் உள்ளவங்கள கட்சியில் சேர்க்கல அண்ணாமலை வந்த பிறகு எல்லாரையும் சேர்க்குறாரு கட்சியில் ஆளு வேணும் ஆளு வேணும்னு அக்யூஸை பூரா சேர்க்குறாங்கன்னு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் சென்னையில் சேர்ந்துருக்காங்க எல்லாரும் குற்றப்பின்னணி இருக்குது அதை வெளியிடு வர அவரு நீ உங்கள ஒரு குற்றம் சொன்னாக்க நீங்க அதுக்கு விளக்கம் சொல்லாம நீ குற்ற வழி இல்லையா எப்படி இப்ப சிபிஐ விசாரணை வேண்டாம்னு வேண்டாம் நான் சொல்லல உங்களுக்கு நீதிமன்றத்தில் போட்டு சிபிஐக்கு மாற்றி சிபிசிஐடி விசாரணையே போதும் தமிழக காவல்துறையே இதை கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறீங்க இதற்கு முன்னாடி பல்வேறு கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு அதற்கான ஒரு சரியான தீர்வு கிடைக்கல ஸ்ரீமதி வழக்கில் என்ன ஆச்சுன்னு தெரியல வேங்காய் சம்பவத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த மாதிரியான கேள்விகள் வந்து தொடர்ந்து மக்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இந்த விசாரணை ஆம்ஸ்டாங் கொலையை பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணை வந்து சரியான ஒரு தீர்வை நோக்கி போயிருக்குமா இந்த போ போகுமா இந்த வழக்கு ஸ்ரீமதி விசாரணையில ஆயிட்டது அந்த வழக்கு வேங்காயச வர பதினாறாம் தேதி லாஸ்ட் இயரிங் போட்டிருக்காங்க அதில் தமிழ்நாடு அரசு கவுண்ட்ரு ஃபைல் பண்ணணும் முடிக்கணும் அந்த வழக்கு முடிச்சுருவாங்க அடுத்தது இன்னொன்று என்ன கேட்டீங்க ஆம்சாங் வழக்கு ஆம்சாங் வழக்கு பொறுத்தவரைக்கும் மற்ற மற்ற ஸ்ரீமதி விஷயம் வந்து ஒரு ஸ்கூல் விஷயம் ரொம்ப ஒரு மைனர் பொண்ணு அது அது பேரே வெளியிட்டிருக்கூடாது ஐபிஎஸ் பிடிச்சி அண்ணாமலை வீடியோவே வெளியிட்டார் எவ்வளோ பெரிய தப்பு இதெல்லாம் மைனர் வந்து நீங்களே தொலைக்காட்சி வச்சுருக்கீங்க பிளர் பண்ணி தானே காமிப்பீங்க பேர் வீடியோவே வெளியிட்டார் அதுவே தப்பு பெரிய தப்பு அது அது வேற விதம் கொலைங்கிறது வேற விஷயம் இவர் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருங்க அண்ணாமலைக்கு எவ்வளோ பவர் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இவர் ஒரு பவரான பிஜேபி பக்கமே போயிட்டு இந்த விசாரணை சரியான நான் நடக்குமோ சொல்லணும் பிஜேபி பக்கம் குற்றச்சாட்டு சொல்லக்குள்ள நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன் ஸ்ரீமதி பள்ளியோடமே பிஜேபி பள்ளியுடம் தான் நான் இப்போ கட்சியை அரசியலாக பேச வச்சுட்டிங்களேன் அண்ணியதில் நான் பேச வந்தது கிரைமு நான் அரசியல் பேசவில்லை பிஜேபி பள்ளியூடம் தானே அது அதுலேயே இவங்க சரியாக தான் நடவடிக்கை எடுத்து முடிச்சிருக்காங்க ஒரே ஒரு உயிர் சேதம் இல்லாமல் உடைய கரையாமுதற்கா கலவரத்தை இந்த அரசு சரியாக தான் ஹேண்டில் பண்ணாங்க குறை சொல்லுன்னா எல்லாமே குறையதாங்க இருக்கும் ரூலிங் பார்ட்டினா குறை இருக்கத்தான் செய்யும் ஆன்டி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும் எதிர்ப்பு வார்த்தைகள் இருக்க தான் செய்யும் ஏன்னா ஆட்சி இருக்குது அவங்க கையில் அவங்க கையில் கரண்டியில் என்ன இருக்குது பார்த்து அவங்க பேசுகிறது வந்து பிரச்சனையாக தான் ஆகும் இது எல்லாருக்கும் இருக்கு அதை பற்றி நான் நான் அந்த விளக்கமே சொல்லலை ஆனால் அண்ணன் அம்சாங்க அண்ணனோட குலை வழக்கை பொறுத்த வரலையும் காவல்துறை சரியாக தான் விசாரிக்கிறது ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக போட்டிருக்காங்க எல்லாம் மாற்றுனாங்களே எதுக்கு மாற்றினாங்க சொல்லுங்கள் விசாரிக்கு விசாரணையை துரிதப்படுத்தினாலும் மாற்றுறாங்க அருண் சார் பதவியேற்றது இன்ன வரைக்கும் ஏதாவது ஓஞ்சிருக்கா சொல்லுங்கள் தினமும் புது புது குற்றவாளிகள் கைது செய்யப்படுறார்களா படம் அதை மட்டும் சொல்லுங்கள் டே பை டே இந்த வழக்கில் அப்டேட் இருக்கா இல்லையா நீங்கள் அப்டேட் இல்லை திருப்தி இல்லைனா நீதிமன்றத்தில் போட்டு சிபிஐக்கு மாற்றிக்கிறதுல நான் ஒன்றும் சிபிஐக்கு வேண்டான்னு சொல்லவே இல்லையா நான் சிபிஐக்கு போனால் அந்த வழக்கு அண்ணனுடைய மரணத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்காதோங்கிற ஐயத்தில் பேசுகிற ஒரு சாமானியனாக தான் நான் பதில் சொல்கிறேன் சிபிஐக்கு போகிறதுனா அது ஒன்றும் இல்லை அவங்க கட்சி இருக்குது அவங்க வீடு இருக்காங்க வழக்கு போட்டு மாற்றிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சிபிஐக்கு போகணும்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமி தான் டெண்டர் முறைகேடு வழக்கு சிபிஐக்கு அனுப்பணும் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு போய் ஸ்டே வாங்கிட்டு வந்தார் பார்த்துங்க இப்படிப்பட்ட இப்படிப்பட்டவர்கள்லாம் நியாயம் பேசுகிறார்கள் வாய் இருக்குன்னு ஒருத்தவங்களை தூத்தக்கூடாது ஒழுங்காக அரசு விசாரிச்சுக்கிட்டு இருக்குது இன்றைய வரைக்கும் இன்னைய வரைக்கும் ஆம்சாங்கோட வழக்குக்கு விசாரணை கேட்டுக்கிட்டு இருக்குது விசாரணை நடத்திக்கிட்டு இருக்குது மணிமோண்டவங்க கட்டுறது கேட்டாங்க அதுக்குமே அரசு பரிசீலனை எல்லாமே செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க எதுவும் செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து குறை சொல்லலாங்க அப்படியே போட்டாங்க கிடப்பில் விட்டாங்க எப்படி எப்படியும் விடுவாங்க ஆம்சாங்க அவர்கள் பொது தலைவருங்க சாதிய தலைவர் அல்ல அவர் ஒரு பொது தலைவர் அவ்வளோ பேர் கல்வி கண் திறந்தவன் படிக்க வைத்தவர் பண்பாளன் அவர் மரணத்தை எப்படி அவளை எளிதாக விட முடியும் அதுக்கான தேர்வு முழுசாக அரசும் கொடுக்கும் மக்களும் கொடுப்பாங்க காவல்துறையும் கொடுக்கும் நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி நன்றி சன் பிக்சர்ஸ் மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை இருபத்தாறு முதல் திரையரங்குகளில்